வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சௌ சௌ காயை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த காயை எப்படி நம்ம அன்றாட உணவில் சேர்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, குழம்பு வைக்கும்போது, சாம்பார் மாதிரி குழம்பு வைக்கும்போது இந்த காயை நீங்கள் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த காயை தனியாக கூட்டு மாதிரி இல்லை பொரியல் மாதிரியும் சமைத்து உங்கள் மதிய உணவில் சேர்க்கலாம். இப்படி தொடர்ந்து சௌ சௌ காயை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாக இருந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காயை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். சூப் மாதிரி சமைத்தும் நீங்கள் ஒரு 11 மணிக்கு குடிச்சிடலாம் காலையில் டைமில். அப்படி இல்லைன்னா மதிய உணவில் கூட்டு பொரியல் மாதிரி சமைத்து சாப்பிடலாம். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் எடை கரெக்டாக இருக்கமாக இருக்கும் ஒரு சிலருக்கு, தொப்பை மட்டும் அதிகமாக போட்டிருக்கோம் இல்லையா, வயிற்று பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த காயில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. சௌ சௌ காய் அப்படின்றது கெலோரி அளவு ரொம்பவே கம்மி தான், அதே சமயம் நார் சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமுள்ள ஒரு காய். இது கண்டிப்பாக உடல் பருமனாக இருந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காயை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். அதோட மட்டும் கிடையாது, ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும், உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும், அதாவது ஹை பிபி ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த காயில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. ஒருவேளை ஏற்கனவே ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி இருக்குது அப்படின்னா இந்த காயை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. உயர் ரத்த அழுத்தத்தை சரியாக கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு மாதிரியான இதயம் சம்பந்தப்பட்ட வியாதியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இது ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக மாரடைப்புலாம் கூட ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த சௌ சௌ காயில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. அதோட மட்டும் இல்லை, கெட்ட கொழுப்போட அளவை வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கோன்னு நான் சொன்னேன் இல்லையா, கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுவுமே பிற்காலத்தில் இதயத்தை பாதிக்க செய்யும். டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்குது, இல்லை எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவு உங்கள் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அது பிற்காலத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மையும் சௌ சௌ காயில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. மாரடைப்பு மட்டும் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இந்த காய் கம்மி பண்ணும். கேன்சர் செல்லோட வளர்ச்சியவே தடுக்கக்கூடிய தன்மை இந்த காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதோட மட்டும் கிடையாது, நரம்பு தளர்ச்சி பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா இந்த காயை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது அந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமே வெளிவர முடியும். ஏன்னா இது நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படும். அதோட மட்டும் கிடையாது, இந்த காயை தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். இந்த காயை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. அதோட மட்டும் கிடையாது, நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும். இதனால் அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாமும் ஏற்படாமல் தடுக்க முடியும். Type 2 Diabetes அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த சௌ சௌ காய் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். தொடர்ந்து இந்த காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சருமம் ரொம்ப பிரகாசமாக பல பலப்பாக தென்பட ஆரம்பிக்கிறது நல்லாவே தெரியும். ரொம்ப குறிப்பாக இந்த காயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் தரக்கூடிய முக்கியமான காய். பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கேரட்டு, பீட்ரூட் இது மாதிரியான காய்கறிகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, கண்டிப்பாக அதெல்லாமும் சாப்பிடணும். ஆனால் இந்த சௌ சௌ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய் கர்ப்பிணிகளுக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க டாக்டர் வந்து ஃபோலேட் அப்படின்ற ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க இல்லையா, இந்த ஃபோலேட் ஊட்டச்சத்து இந்த காயில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதாவது ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவில் இருக்கக்கூடிய இந்த சௌ சௌ காயை உங்கள் மதிய உணவில் கூட்டு மாதிரி சமைத்து சாப்பிட்றீங்கன்னா அந்த ஒரு காயிலிருந்து உங்கள் உடலுக்கு போய் சேரக்கூடிய அந்த ஃபோலேட் ஊட்டச்சத்து அப்படின்றது 40%, அதாவது அந்த ஒரு நாளைக்கு தேவையான 40% ஃபோலேட் ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபோலேட் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து ஏன் முக்கியமான ஊட்டச்சத்துன்னா அவங்க ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது அவங்க கருவோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. பிறக்க போகிறவங்க குழந்தைக்கு மூளை குறைபாடு எதுவும் ஏற்படாமல் தடுத்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிறக்க போகிறவங்க குழந்தையோட ஸ்பைனல் கார்டோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்ற காரணத்தினால கைனகாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோலேட் மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஃபோலேட் அப்படின்ற ஊட்டச்சத்து இந்த காய்கறியில் அதிக அளவில் இருக்கிறதால இதையும் உங்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சௌ சௌ காய் கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் அவங்க அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய முக்கியமான காய் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தான். தேங்க்யூ.